இது தாங்க நாங்கள் தங்கியிருந்த வேர்டெக் சூட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்தது வந்து 45th ஃப்ளோரு. கொஞ்சம் லிஃப்டில் போகும்போதே காதெல்லாம் அடைச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பட்டன்லாம் கிடையாது, கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ எந்த கார்டுன்னு அதில் கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. நாங்கள் 45th அந்த கார்டை ஸ்வைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக 45th போய் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ அதில் பாஸ்கோட் நம்ம டைப் பண்ணணும். ஒரு 10-digit பாஸ்கோட் நாங்கள் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் பாருங்கள் நம்மால் உட்காந்துருக்காப்புல. ஸோ இந்த ரைட் சைடில் பார்க்குறீங்களா, இதுதான் ஒரு குட்டி பெட்டு. இது வந்து ஒரு தேர்ட் பெட்ரூம்னு சொல்லலாம், பட் குவார்ட்டர், கொஞ்சம் பாதி தான் இருக்கும் அதில். அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா அமினிட்டியும் கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த வந்து சிம்னி, இழுத்து விட்டால் சிம்னி வந்துடுது. இண்டக்ஷன் ஸ்டவ் கீழேயே அவன் இருக்குது. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற யுடென்சில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த செராமிக் பவுல் அது இதுன்னு. அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு கட்டில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்டரைஸ்டு, இது வந்து 45th ஃப்ளோர்னால வாட்டர் ப்ரெஷர்லாம் மோட்டரைஸ்டில் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அது அப்படி இருக்குது. மற்றபடி பேசிக்காக கப்பு அது எல்லாமே கொடுத்துட்றாங்க. மக்கு என்னென்ன யூஸ் பண்ணணுமோ. ஒரு பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. இது 2-door, மேலே ஒரு குவார்ட்டர் 3x4 இருக்கும், கீழே கொஞ்சம் இருக்குது. ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஹாலில் ஒரு பெரிய கிளாஸ் இருக்குது. ஓகே, இதுதான் ஹால். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா இருக்குது, ஒரு டீபாய் கொடுத்துட்றாங்க, 2 chair கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு 1st bedroom, இது ஒரு பெட்ரூம். பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது இதில். இந்த ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து கேன் பி அக்சஸபிள் ஃப்ரம் போத் சைட். அதாவது பெட்ரூம்லேருந்து அக்சஸ் பண்ணலாம், ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வச்சிட்றாங்க. ஹீட்டர் எல்லாம் இருக்குது, கீசர் எல்லாமே இருக்குது. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி வச்சிட்றாங்க. அந்த டிவிக்கு டிவி யூனிட் ஒன்று இருக்குது. பெஸ்ட் திங் என்னென்னா இந்த டிவி ஆல்வேஸ் வைஃபை கனெக்டடாக இருக்குது. கிட்ஸுக்கு யூடியூப் போட்டு விட்டு தான் சமாளித்தோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா ஒரு நல்ல லொக்கேஷன். 45th ஃப்ளோர்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம லொக்கேஷன் அது. இது வந்து 2nd bedroom, இதுவும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல காம்பேக்டில் நல்லா கம்ஃபோர்ட்டாகவே இருந்துச்சு. இங்கே வந்து கபோர்ட்ஸ்லாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த பாருங்கள், இந்த ட்ராயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராயருமே நல்லா ஹியூஜாக இருந்துச்சு. ஒவ்வொரு ட்ராயரில் நீங்கள் ஒரு குட்டி சூகேஷ் வச்சிங்கனாலுமே அதுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் ஃபார் தட் ஒன். அண்ட் இந்த ரூமில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபேன் எங்கேயுமே கிடையாது. மலேசியாவிலே இப்படி தானே எனக்கு தெரியலை, பட் ஃபேன் எங்கேயுமே கிடையாது. ஓன்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி, அப்புறம் ரூமுக்கு 2 AC கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசியை வந்து ஏர்கான் தான் சொல்லுவாங்க. ஸோ 2 aircon அட்டாச்சு இருக்குது ரூமில். அப்புறம் சென்ட்ரலைஸ்டு ஹாலில் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏர்கான் இருக்குது. ஸோ இதுதான் ஹாலில் பார்க்கக்கூடிய லொக்கேஷன். டைனிங் டேபிள் இருக்குது, இதுதான் அந்த லொக்கேஷன். டைனிங் டேபிள் வந்த உடனே ஒரு சின்ன ஒரு ரூம், அப்புறம் ஒரு பெரிய ஹால் பாருங்கள். இது வந்து டிவி யூனிட், 2 chair கொடுத்துட்றாங்க, வுட்டன் சேர். இது மேலேருந்து பார்த்தா அந்த வியூ அங்கே தெரியுது இல்லையா, அந்த ஒரு ஊசி மாதிரி ஒரு பில்டிங், அதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் 2nd tallest நெக்ஸ்ட் டு புஜ் கலிஃபாவுக்கு அடுத்தது. அந்த பில்டிங்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிஎன்பி சம்திங் அதை சொல்கிறாங்க, பிஎன்பின்னு நினைக்கிறேன் கரெக்ட். மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் அது இது எல்லாம் தெரியும். இது வந்து நைட் வியூ, நைட் வியூவும் கொஞ்சம் அற்புதமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஸ்கை ஸ்கிராப்பரும் லைட் போட்டு பிரகாசமாக இருக்குது பாருங்கள். நைட் வியூவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பீதியாக இருக்கும் 45th ஃப்ளோர்லேருந்து பார்க்குறதுக்கு, பட் இட் இஸ் நைஸ், நைஸ் லொக்கேஷன் பாருங்கள். கார்ஸ்லாம் எப்படி ப்ராப்பராக லேன் டிசிப்ளினோட நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரோட்டில் எந்த தூசியுமே நாங்கள் பார்க்கல. பஸ்ஸு போனால் இப்போ நம்ம ஊரில் பஸ்ஸு லாரி பின்னாடி போனீங்கன்னா உங்கள் மூஞ்செல்லாம் வேறு கலரில் மாறிடும். பட் அந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு டஸ்ட்டே வரமாட்டேது எவ்வளோ கார் போனாலும். மேபி அங்கே மண்ணே இல்லைன்னு நினைக்கிறேன். சுற்றி எல்லாம் பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருக்கனால அந்த மாதிரி பொல்யூட் ஆக மாட்டேது. அண்ட் மோர் ஓவர் கரெக்டாக ஈவினிங் ஆனால் மழை பெஞ்சது, அது வேறு சுத்தம் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஹால். நைட் வியூவில் திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 6th floor வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ப்ளஸ் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் வந்து இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல் லொக்கேஷன். ஸ்விம்மிங் பூல் லொக்கேஷன் நல்லா தான் இருந்துச்சு, 6th floor இருக்குது. பட் இதில் என்ன செக்னா, உங்கள் நீங்கள் வந்து 20 ringgit பர் டே பே பண்ணணும் ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணணும்னா. ஓகேவா? ஸோ 20 ringgit பே பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து அங்கே இருக்க ஒரு சின்ன பூல் கேம் வச்சுருக்காங்க பில்லியார்ட்ஸ் மாதிரி, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24/7 ஆல் டைம் இட் இஸ் ஓப்பன். ஸோ இதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட். இது வந்து 24/7 ஓப்பனில் இருக்குது. ஸோ குயிக்காக ஏதாவது வாங்கணும், அர்ஜெண்ட்டாக ஏதாவது வாங்கணும்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் இங்கே அரிசி, வாட்டர் பாட்டில், கவு மில்க் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணிட்டோம். தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். பை பை.